அனைவருக்கும் வணக்கம். நான் ஹேமாஸ்ரீ பிரணவாதித்யா. நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயில்கிறோம். இப்போது ஹேக் ஃபார் பர்பஸ் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் நாங்கள் டெவலப் பண்ண ஐடியா என்னென்னா, சஸ்டைனபிள் கோல்ஸில் இரண்டாவது கோலாக இருக்க ஜீரோ ஹங்கருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அந்த சொல்யூஷன் இட் இஸ் கால் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் ஃபார் ஜீரோ ஹங்கர். அது எப்பேற்பட்ட ஒரு சொல்யூஷன்னா, அது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காகவே உருவாக்கிய ஒரு சொல்யூஷன். அது வந்து இப்போ விவசாயத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும், இதுக்கப்புறம் வரப்போகிற விவசாயிகளுக்கும், அவங்க பயிர் நடுறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஆப் மூலயமா நாங்கள் கைட் பண்ணி என்னென்ன நேரத்தில் எந்தெந்த அளவில் என்னென்ன ரிசோர்ஸஸ் கொடுக்கணும், இந்த க்ரோயிங் ஸ்டேஜில் என்ன பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டெய்லர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பு. இது தாண்டி அந்த ஆப்பில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன் அடிஷன், நாங்கள் வந்து அதுக்கு ஹார்ட்வேரும் சப்ளை பண்ணி ரெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோரமும் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது அதே மாதிரி விவசாயிகளுக்கு, நிறைய விவசாயிகளுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸை எந்த மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து அது வந்து ப்ராப்பரான சேனலில் போய் ரீச் ஆகுதாங்கிற இஷ்யூஸ் இருக்கலாம், இது எல்லாமே டேக்கிள் பண்ணி ஒரு ஃபார்மராக இருக்காங்கன்னா, அவங்க ஃபார்மர், ஃபார்ம்லேண்ட், விவசாயியும் அவங்களோட விவசாய நிலத்தையும் கம்ப்ளீட்டாகவே நாங்கள் வந்து இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். இதுக்காக ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்பில் எப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபார்மர் வந்து இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க, இல்லை நார்மல் ஃபார்மரே இருக்காங்கன்னா அவங்களோட இடத்த கேட்போம், லைக் அவங்க எந்த ஊரில் இருக்காங்க அதை கேட்போம், அந்த ஊர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து என்ன க்ராப் போடலான்னு முதற்கொண்டு எல்லாமே அந்த ஆப்பில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அவங்க என்டர் பண்ணோடனே வந்து அவங்களுக்கு ஒரு க்ராப் ரெசிபி மாதிரி ஒன்று கொடுப்போம், லைக் என்ன க்ராப் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க போட்டதுக்கப்புறம் எந்த டைமில் வந்து என்னென்ன பண்ணும், என்ன ஃபர்டிலைசர் போடணும், என்ன எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கொடுக்கணும், எல்லாமே வந்துட்டு நாங்கள் ரியல் டைம் டேட்டாவாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதை வச்சு வந்துட்டு அப்புறம் இன்னொன்று பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார்மர் கம்யூனிட்டி மாதிரி பில்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு என்ன, இப்போ ஏதோ ஒரு ஃபார்மருக்கு வந்து ஏதோ க்வெஸ்டின் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு அதை போஸ்ட் பண்ணுவாங்க, இன்னொரு ஃபார்மருக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சுன்னா அவங்க வந்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஆப்பில் கொண்டு வந்து அதை வந்து இப்போ ஒரு ஃபார்மருங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்தையுமே ஒரு என் டு என் எல்லாமே டெக்னாலஜியில் கொண்டு வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம். தேங்க்யூ. இப்போ வந்து என் பேர் வந்து பிரணவ் ஆதித்யா. இப்போ வந்து விவசாய இது முழுக்க முழுக்க எப்படின்னா, விவசாயிகள் வந்து விவசாயத்துக்காக அவங்க பண்ணுறத முழுக்க முழுக்கவே நாங்கள் வந்து அது என்ன மாதிரி பண்ணலாங்கிற கைடன்ஸ் கொடுப்போம். இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் முதலாவது ப்ரைஸ் அடித்ததுக்கு வந்து முக்கியமான காரணமாக நான் பார்க்கப்படுறது வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட சேர்மன் அருள்நிதி டாக்டர் எஸ் வி பாலசுப்ரமணியம் ஐயா, அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறோம், ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் என்னென்ன ஸ்கில்ஸை கற்றுக்கணும், என்ன மாதிரி இன்னோவேஷன்ஸ் பில்ட் பண்ணலாங்கிறதுல நிறையா ஸ்பெஷல் அபாரிட்டிஸ் க்ரியேட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதுக்காகவே ட்ரெயின் பண்ணி எங்களோட ஃப்யூச்சருக்காக ரொம்ப யோசித்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் எவர். அடுத்தது எங்களோட எக்ஸாம்ஸ் இப்போ நடந்துட்டுருக்கு, எக்ஸாம்ஸை ஸ்கிப் பண்ணி தி என்டையர் காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் இஸ் ஸோ மச். அண்ட் செகண்ட்லி எங்கள் பேரண்ட்ஸ், நாங்கள் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னப்போ இனிஷியல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் தே சப்போர்ட்டட் இஸ் ஸோ மச். நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணுறதுக்கான ப்ரைஸஸ் ஆகட்டும், இல்லை எனக்கு இந்த டெக்னாலஜி எனக்கு தேவைப்படுது, இது நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட நார்மல் அகாடமிக்ஸ்லேருந்து நான் இந்த சைட் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ கூட தே சப்போர்ட்டட் இஸ் ஸோ மச். In everything, we are very thankful to all the people who stood for us, who guided us, and who supported us in all the possible ways that they could. Thank you everyone for listening. Ellarku nandri.